ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கம். இன்று நாள் 6/11/2022. வாங்க அப்போ நம்ம கோயத்தோட முக்கியத்துக்குள்ள போகலாம். நம்மளே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கோயத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு தான் வந்து பிரச்சனை அதிகமாக இருக்கும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய பணிப்பெண்கள், இது இல்லாமல் வந்து ஹவுஸ் டிரைவர்ஸ், ஹவுஸ் பாய், இவங்களுக்கு வந்து பிரச்சனைகள் எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்கும். சில குறிப்பிட்ட வீடுகளில் வந்து பிரச்சனை இருக்காது. இது இல்லாமல் வந்து பல வீடுகளில் வந்து பிரச்சனையோடு தான் நிறைய பெண்கள் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க வந்து பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களோட எம்பசிக்கு தான் போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போகக்கூடிய பெண்கள், இது இல்லாமல் வந்து நிறைய பிரச்சனைக்கு உண்டான ஆண்கள் வந்து எம்பசிக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால எம்பசியில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் நிலவிட்டு இருக்குது. ஸோ இது சம்பந்தமாக ஒரு குவைத்து கூட நம்மளுக்கு சப்போர்ட்டாக பேசியிருக்காரு. ஸோ குவைத்தில் வந்து இந்த மாதிரி வீட்டை வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு எந்த விதமான ஒரு சட்டமே இல்லை. ஸோ அவங்க வந்து பாதிக்கப்பட்டாலுமே வந்து அவங்க யார்கிட்ட வந்து பிரச்சனைகளை சொல்கிறது தெரியலை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா வந்து அவர் இன்னொன்னே சொல்லியிருக்காரு, எம்பசி வந்து இவங்களை வந்து ஊருக்கு அனுப்புறதுல வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலை சந்திச்சிருக்கு. இது இல்லாமல் வந்து அவங்களோட ஃப்ளைட் டிக்கெட்டு, இதுக்கப்புறமா வந்து அவங்களை அனுப்பக்கூடிய பிரச்சனைகள். ஸோ இதன் காரணத்தினால குவைத்தில் இதுக்கு ஏதாவது நிரந்தர தீர்வு வரணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக வந்து உங்களோட கருத்து என்னங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். மற்றொரு புதிய சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.